ஒரு முக்கியமான கேள்வியை கொஞ்சம் அரசியல் சார்ந்து கேட்க விரும்புகிறேன் நான் இந்த இடத்துல. பேரழிந்த வரலாறுலயே ஆஷ் துரை பற்றிய உங்கள் கட்டுரை சமீபத்தில் நான் சில இடங்களில் எழுதி வருவதும் இதுதான். என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல், பாஜகவினுடைய அரசியல், இதை பற்றி நான் விமர்சித்து எழுதும் பொழுது என்னுடைய எண்ணம்ன்றது ஒப்பீனியன் எப்படின்னாக்கா, பாஜக என்பது வானத்திலிருந்து குதிக்கவில்லை. இந்த மண்ணில் இல்லாத எதையும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. இன்னைக்கு அவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்துத்துவம் என்பதோ அல்லது இந்த தீவிர இந்துத்துவம் என்பதோ திடீரென்று இங்கு முளைத்தது அல்ல. இதுக்கு ஒரு நீண்ட மரபு இங்க இருக்கு. குறிப்பா சுதந்திர காலகட்டத்தில் தேசியவாதத்தை ஒட்டி மதம் பயணித்திருக்கிறது. இது வந்து ரொம்ப மறுக்க முடியாத உண்மை. இது வந்து காந்தியினுடைய இறை நம்பிக்கை, காந்தியினுடைய அந்த ராமராஜ்யம் குறித்த சொல்லாடல்களை நான் சொல்லவில்லை. ஏன்னா காந்தி ராமராஜ்யம்னு சொன்னதுக்கும் ராமராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய அவர் நிறைய விஷயங்களை அவர் சொன்னதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அவர் வர்ணாசிரமத்தை கூட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வர்ணாசிரமத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் காந்தி. ஆனால் நீ அந்த காலகட்டத்திலிருந்து சமீப காலகட்டம் வரைக்குமே பார்த்தால் காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் ரொம்ப ஈஸியா பாஜக கட்சிக்கு மாறுவாங்க. ஏன்னா அடிப்படையில ஏதோ ஒரு வகையான ஒரு உறவு இருக்குது. இந்த எப்படி ஒரு மோகன் குமாரமங்கலம் மாதிரியான ஒரு கம்யூனிஸ்டனுடைய சன், ஹவு டஸ் ஹி ஜாயின் பிஜேபி? ஏன்னா அது அது ஒரு அளவுல தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட். இந்த இடத்துல தான் நீங்க ஆஷ் துறையை பற்றி எழுதிய கட்டுரையில இதை வந்து அடிக்கோடிடுறீங்க. அதாவது தேசியமும் இந்த மதம் சார்ந்த பார்வையும் ஒரு காலத்துல தேசியவாதம்ன்றது கிட்டத்தட்ட ரெண்டா ஒன்னா பயணிக்குது. அதை குறித்து நீங்க வாட் வுட் யூ லைக் டு ஆட்? அண்ட் ஏபிஆர் நீங்க ஏதாவது சொல்லணும்னாக்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க அரவிந்தன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஸ்டாலின் சொல்றதை நம்ம கேட்போம். இன்ஃபேக்ட் வந்துட்டு நேஷனலிசமும் நம்ம இந்த மாதிரி இந்த நம்ம இந்த அந்த டைம்ல பார்க்கப்பட்ட இந்த மத ரீதியான இடையிடுகளும் ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்னாதான் வந்துட்டு இருந்தது. ரெண்டு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு பேர் சின்ன செய்தி சொல்லிடுறேன் நான். நிறைய பேர் அதாவது அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்ல தான் நம்மளுடைய கல்ச்சரையும் டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுதந்திர இந்தியாவில் கலாச்சார குறியீடுகள் என்னவா இருக்கணும், நம்முடைய கலாச்சாரம் என்பது என்ன. ஆவடியில் நடக்கிற காங்கிரசனுடைய சைட்லைன்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் மியூசிக் அகாடமி கட்டுறாங்க. கர்நாடக சங்கீதமும் காங்கிரஸும் சுதந்திர போராட்டமும் ஒரு பின்னி பிணைஞ்சுதான் ஒன்னா வளருது ஒரே காலகட்டத்துல. நீங்க அதனால பண்பாடுன்றது அப்ப வந்து ரொம்ப முக்கியமா தான் அந்த சுதந்திர காலகட்டத்தில் என்ன வகையான பண்பாடு முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்றது பார்க்கப்பட்டது. அதை ஒட்டிதான் தேவதாசி ஒழிப்பு, அந்த தேவதாசிகளை பற்றி பேசிய விதங்கள் எல்லாமே அந்த தேசியத்தை ஒட்டிதான் வருகிறது. அதனால நம்ம தேசியத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத அரசியலையும் பிரிச்சே பார்க்க முடியாது என்பதுதான் என் எண்ணம். ஸ்டாலின் நீங்க சொல்லுங்க. சரியான தமிழ்ல நம்ம மட்டும் இல்ல, இந்திய அளவுல பல ஹிஸ்டோரியன் விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. தமிழ்ல எஸ் வி ராஜதுரை வந்து இந்த விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். குறிப்பா தேசியவாதத்தினுடைய தோற்றத்திலேயே எப்படி வந்து மதக்கூறுகள் பிணைந்திருந்தது என்பதை பற்றி சொல்லி அவரு அவருடைய விமர்சனத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஆனா மதக்கூறுகள் இணைந்திருந்தது என்பது உண்மை. குறிப்பா அதை சில ஹிஸ்டாரியன் வேற மாதிரி, ஆய்வாளர்கள் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆ சிவசுப்ரமணியம் வந்து ஆஸ்கொலையும் இந்திய புரட்சி இயக்கமும் பத்தி ஆ சிவசுப்ரமணியம் பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, ஆஷ் வந்து நடத்தின அந்த கொலையில அதுக்கு அந்த அதை தூண்டினதுல மத உணர்வுக்கு முக்கியமான இடம் இருக்கு அப்படிங்கறத அவர் அக்செப்ட் பண்றாரு. ஆனால் அவர் அதுக்கு அதை அக்செப்ட் பண்றது வரைக்கும் தான் அவர் ஆய்வு. அதுக்கு மேல அவருடைய கருத்து அந்த ஆய்வு இதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, அது ஒரு மத உணர்வாக இருந்தாலும் கூட அது தேசம் தான் விடுதலைக்காக நடந்தது என்கிற முறையில அது அன்னைக்கு ஒரு முற்போக்கான பாத்திரத்தை வகித்தது என்கிற முறையில அதை நம்ம பார்த்துட்டு நகர்ந்தரலாம் என்று அவர் சொல்றார். பட் அது அது ஒரு அமைதி கொள்வதுதான். ஆனா நீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு விரிந்து பறந்து விரிந்த விதத்துல இங்க மதத்தினுடைய கூறுகளை பற்றி ஆய்வு, மதமும் அரசியலும் பிணைந்த கூறுகளை பற்றி
ஆய்வு செய்கிற போது நீங்க தேசியவாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அது எப்படி இருந்தது என்பதிலிருந்து தான் ஆரம்பித்து ஆகணும். அப்படி ஆரம்பிச்சா நமக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் கூட கிடைக்கும். அது இன்னைக்கு செய்ய முடியாது, செய்ய விரும்ப மாட்டேன். அது ஏன்னா பல காரணங்கள் இருக்கு, அரசியல் காரணம் இருக்கு, பண்பாட்டு கல்ச்சுரல் காரணம் இருக்கு. கல்ச்சுரல் விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் ஏற்கனவே இருந்த கட்சிக்கும் எல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதானே. அதனால அந்த விதத்துலதான் நான் ரொம்ப எழுதிருக்கேன், டீட்டெயிலாவே எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த கட்டுரையில். ஆமா ஆமா இந்த நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு நம்ம வந்து குத்துவிளக்கு ஏத்துறோம்ல, அது கூட ரொம்ப புதுசா தான் இருந்திருக்கும்னு கூட நினைக்கிறேன் நான். இப்போ இது மாதிரி நிகழ்வுகள்ல ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ல குத்துவிளக்கு ஏத்துறது அரசு ஈவெண்ட் வரைக்கும் வந்து நின்று இருக்குது. அது ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் பாருங்க, ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட். ஸோ இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறதே வந்துட்டு ஒரு 30-40 வருஷத்துல கம்ப்ளீட்டா அது அதனோட எண்ணமே மாறி இருக்கு ஒண்ணு. ஆனா இன்னொரு நான் சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல மதத்தோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ் நடந்திருக்க முடியாதுன்னு கூட நினைக்கிறேன். அது உண்மை. அது வந்து இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல, இவ்வளவு ஒரு மதப்பற்று உள்ள ஒரு நாட்டுல, எல்லா வகையான மதங்களும் இங்க ஒரு உருவான ஒரு நாட்டுல, இவர் ரொம்ப ஐ மீன் இவரு அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல பேசும்போது எசென்சியலி ரிலிஜியஸ் பிராக்டிஸ் சொல்லும்பொழுது அவர் டிஃபைன் பண்ணுவாரு, இங்க ரிலிஜன் இல்லாத எந்த ஒரு பிராக்டிஸுமே இல்லை. ஸோ தேர்ஃபோர் ஐ ஹேட் டு டிஃபைன் இட் எசென்சியலி ரிலிஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால இங்க ரிலிஜன் கலக்காம ஒரு நேஷன் பில்டிங் எக்ஸசைஸுமே நடந்திருக்க முடியாதுன்றதும் உண்மை. அதையும் நம்ம பார்க்கணும், என்டையரா செக்யூலரா நடந்திருக்குமா அப்படின்றது ஒரு ஹைபோதெட்டிக்கல் குவஸ்டின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்ட்ரெஸ்டிங்லி ஏபிஆர், யூ ஹவ் ஜஸ்ட் ஆன்சர்ட் லக்ஷ்மி ராமச்சந்திரன் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் காந்தியினுடைய ரிவைவலிசம் அஜெண்டா தானே, அவரை ஏன் வயர் யூ அப்சால்விங் ஹிம் அப்படிங்கும் போது, காந்திக்கு மதம்ன்றது ஒண்ணு அவர் சுயம் சார்ந்தது, இன்னொன்னு அந்த ஒரு பார்வையை அவர் அங்க வைக்கலன்னா மக்களை இணைத்திருக்க முடியுமா? அது இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான், முற்றிலும் மதத்தை நிராகரித்து இந்த தேசியவாதம் வளர்ந்திருக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குரியதுதான். நேரம் நானே ஒரு வேறுபடுறேன், மக்களை இணைத்திருக்க முடியுமான்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இந்தியாவில் இப்ப அந்த காலகட்டத்தில் 30 கோடி பேர் மக்கள் இருந்தாங்கன்னா, 30 கோடி பேர் இந்த ஒரு ஐடியால இப்ப இணைந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஃபுல். நம்ம வந்து ஹிஸ்டரி வந்துட்டு நம்ம வந்து இப்ப ஒரு சுதந்திர போராட்ட வரலாறு நம்ம படிக்கும் பொழுது அதுல கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுடைய இது ரொம்ப கம்மி தான். பட் என்னன்னா அங்க கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு மதம் ரொம்ப முக்கியமா இருந்தது, அதை நம்ம பார்க்கணும். அதுல ஈடுபட்டவங்களுக்கு, அதுல வந்துட்டு காங்கிரஸ்ல இருந்தவங்களுக்கு, இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் மதம் ரொம்ப முக்கியமா இருந்தது, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.